வெல்கம் டு சாய் அருணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து மஞ்சள் திணை அரிசியை பயன்படுத்தி திணை லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் நம்ம குழந்தையாக இருக்கும்போது படிச்சிருக்கோம் தேனும் திணைமாவும் அப்படி அதெல்லாம். அந்தளவுக்கு அது வந்து நல்ல டேஸ்டாகவும் சுவையாகவும் நல்லாவும் இருக்கும். இதில் வந்து கால்சியம், மெக்னீஷியம், அயன் நிறைய இருக்குது. அயன் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ரத சோகை வராது. இதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால பாடியில் நமக்கு வந்து மலச்சிக்கல் வராது. குழந்தைங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி வந்து அதிக அளவில் வளரும் தன்மையுடையது. ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு வந்து எனர்ஜி ஜாஸ்தி கொடுக்கக்கூடியது. பெண்கள் வந்து யுட்ரஸ் ப்ராப்ளம் வந்து இது அதிக அளவு போக்கிடும். மாதவிடாய் பிரச்சனைகளையும் தீர்த்துடும். மற்றும் கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கிறவங்க, ஹார்ட் பிளாக் இருக்கிறவங்களுக்கு திணை அரிசி வந்து ரொம்பவே நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால சர்க்கரை கிரகிக்கும் தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது. உடல் எனர்ஜியே தன்னாக தரக்கூடியது. இவ்வளவு நல்ல பயனுள்ள நம்ம மஞ்சள் திணை அரிசி பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த உலகில் இது வந்து 100 கிராம், 100 கிராமில் 2 உலகம் வந்து மஞ்சள் திணை அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது மாவு வந்து நல்லா கழுவி நல்ல வெயில காய வச்சு, முதல்ல கல் மண் இல்லாமல் க்ளீன் பண்ணி வெயில காய வச்சு மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுருக்கேன். இது வந்து கேஷ்யூ நட்டு முந்திரி பருப்பு, அது சிறிதளவு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். நெய் சிறிதளவு தேவையான அளவு, அதே மாதிரி தேன் வந்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஏலக்காய் வந்து சிறிதளவு ஏலக்காய். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நெய், இந்த முந்திரி பருப்பை வந்து நம்ம வந்து நல்லா நெய்யில் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த தேங்காய் துருவலையும் நல்லா நெய்யில் நேரம் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கடைசியாக இந்த தினை மாவை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். நம்ம வந்து இந்த முந்திரி பருப்பை நெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டுடலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம லேஸ் அப்படியே வறுத்து எடுத்துடலாம். கருகாம பார்த்துக்கங்க. இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். முந்திரி பருப்பு எடுத்துடலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க தேங்காயை, துருவி வச்சிருக்க தேங்காயை அதில் போட்டுடலாம். அதையும் நல்லா பொன்னிறம் நம்ம வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப கருக வெட்டுறோம். அளவான சூட்டில் நல்ல கோல்டன் கலரில் நம்ம வறுத்து எடுத்துடலாம். இதில் வந்து நமக்கு ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம நல்ல ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். போதும், பொன்னிறம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த மஞ்சள் திணை மாவை போட்டுடலாம். அது நல்லா கருகாமல் நல்ல கோல்டன் கலரில் பொன்னிறமாகிற மாதிரி நம்ம அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்ல வறுத்த வரும்போது வந்து நல்ல மாசம் வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். நம்ம
அந்த பச்சை வாசனை போய் நல்ல நல்ல ஒரு மனம் வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துடலாம். வறுக்கட்டும். லேசாக உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போய் லேசாக வாசம் வருது. கொஞ்சம் வறுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்ல வாசம் வருது, எடுத்துடலாம். ஓ, வறுத்த நெய்யில் வறுத்த முந்திரியை மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். அதை லேசாக நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடிச்சு எடுத்தாச்சு. அதை வந்து நம்ம இந்த பவுலில் கொட்டிடலாம். ஏற்கனவே அதில் மாவு, தேங்காய், முந்திரி பருப்பு மூணு இருக்குது. நல்லா அதை கலந்து விட்டுடலாம். இப்போ தேங்காய் முந்திரி பருப்பு நெய்யிலேயே பவுடர் நெய்யிலே வறுத்து பவுடர் பண்ணது தின மாவு மூணையும் போட்டிருக்கேன். அது கூட வேகும் ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் போட்டுட்டு தேன் போட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இதில் நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் இனிப்பு வேணும், தேன் விட்டுக்கலாம். போதும். நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம். ஒரு துளி நெய் விட்டுக்கலாம். தேனோ நெய் தேனமாவு முந்திரி பருப்பு நல்லா பொடிச்சது எல்லாம் போட்டிருக்கு. இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சு வைக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. புடவையும் ஏலக்காத்தூளும் போட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சு தட்டில் எடுத்து வச்சிடலாம்.
இந்த மாதிரி பூண்டை பிடிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ தேனும் திணைமாவும் லட்டு தயாராகிருச்சு. நம்ம செந்தமிழ் மாதிரி இது ரொம்ப இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.